ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலங்களில கிரியை செய்தாரா? பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர் இந்த உலகத்தில் வாசம் பண்ணினாரா என்கிற கேள்விகளை நாம் எழுப்பலாம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே மட்டும் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறார் என்று நாம் கூற முடியாது. பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்தாவியானவர் குறிக்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில அடிக்கடி அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். ரெண்டு இடங்களிலே மட்டும் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏசாயா 63 அதிகாரம் 10-12 வசனங்களிலும், 51 சங்கீதம் 12 வசனத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். மற்ற இடங்களிலெல்லாம் தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது தேவன் கிரியை செய்வது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனின் செயலை பழைய ஏற்பாட்டிலே நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தாவியானவர் கிரியை செய்தாலும் அவருடைய கிரியையிலே வித்தியாசம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர் செய்த கிரியையும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அவர் செய்யும் கிரியையும் வித்தியாசமானவை. இதை நாம் தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சியிலே கவனிப்போம். திருமறையிலே தூய ஆவியானவரை பற்றிய போதனை படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில சத்தியங்கள் அவரை குறித்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே அவற்றை மறைமுகமாக காண்கிறோம். விதை போல பழைய ஏற்பாட்டிலே இருந்த கருத்துக்கள் முழுவதுமாக வளர்ந்து மலர்ந்து கனி கொடுத்திருக்கும் நிலையை புதிய ஏற்பாட்டிலே நாம் காண்கிறோம். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையானால் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவரை பற்றி வேறு கருத்துக்கள், புதிய ஏற்பாட்டிலே வேறு கருத்துக்கள் என்று எண்ணிக்கொள்ள நேரிடும். அது உண்மையான காரியம் அல்ல. வேதம் முழுவதுமே ஒரே சத்தியத்தை போதிக்கிறது. வேதத்திலே ஒன்றுக்கொன்று முரண்பாடான கருத்துக்கள் கூறப்படவில்லை. ஏனென்றால் இந்த முழு வேதத்தையும் ஆக்கியோன் பரிசுத்தாவியானவர். ஆகினாலே வேதத்திலே சில கருத்துக்கள் மறைமுகமாக பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே அதே கருத்துக்கள் முழுவதுமாக முழுமையாக விளக்கப்பட்டிருக்கின்றன. இதை நாம் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். சரி, பழைய ஏற்பாட்டில தேவ ஆவியானவர் முதலாவது எங்கே குறிக்கப்படுகிறார்? ஆதியாகமம் 1:2 வசனங்களை எடுத்து பார்ப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியாவது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. படைப்பிலே பரிசுத்த ஆவியானவருக்கு பங்கு இருந்தது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. படைப்பிலே திரியேக தெய்வம் பங்கு கொண்டிருந்தார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். இதை நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவராகிய தேவன் படைப்பிலே பங்கு கொண்டிருந்தார் என்பது 2 வசனத்திலிருந்து தெளிவாகிறது. பூமியானது ஒழுங்கின்மையில் வெறுமையுமாயிருந்தது. அதாவது முதலாவது ஏற்கனவே தேவன் பூமியை உண்டு பண்ணிவிட்டார். ஆனால் அந்த பூமி ஒழுங்கின்மையாயிருந்தது, வெறுமையாயிருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது. ஆகினாலே தேவ ஆவியானவர் உயிரை உருவாக்குவதற்காக, ஜீவனை உருவாக்குவதற்காக ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்கிற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில அப்படியே அதை நாம் புரிந்து கொள்வோமானால், இதோ ஒரு கோழி முட்டைகளை அடைகாத்தது போல ஒரு பறவையானது முட்டைகளின் மேல் அடைகாக்கும் நிலையிலே உட்கார்ந்திருப்பது போல பரிசுத்தாவியானவர் ஏற்கனவே படைக்கப்பட்ட வெறுமையான ஒழுங்கின்மையான இந்த பூமியின் மேலே வாழ்வு வரும்படியாய், ஜீவன் உண்டாகும்படியாய் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று குறிக்கப்படுகிறது. ஜீவனை உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இது தெளிவாய் நாம் திருமறையிலே காணும் ஒரு சத்தியம். ஆரம்ப காலத்திலேயே அவர் ஜீவனை உண்டாக்குகிறவராய் இருந்தார்.
மனிதனுடைய படைப்பிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு தேவ ஆவியானவருக்கு பங்கு இருந்தது. ஆதியாகமம் 2:7 இதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனுடைய உடலை எடுத்து பார்ப்போமானால் மனுஷ உடலில் உள்ள அநேக பொருட்கள் இன்றைக்கு மண்ணிலே காணப்படும் பொருட்கள், தாவர வஸ்துக்களிலும் மிருக வஸ்துக்களிலும் காணப்படும் பொருட்கள். ஆனால் மனிதனுக்கு விசேஷமாக இருப்பது என்ன? அவன் ஜீவாத்மாவானான். தேவன் தம்முடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய சுவாசம் என்பது தேவனுடைய ஆவியானவர் என்று நாம் பொருள்படுத்தலாம். யோபு நூலில இது குறித்து 33:4 பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று எழுதியிருக்கிறது. அவருடைய சுவாசம் கடவுளின் சுவாசம் என்று கூறும்போது அது அவருடைய ஆவியானவருக்கு சமம் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய ஆவியானவர் அவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று இங்கு கூறியிருக்கிறது. மனிதனுக்கு ஜீவன் உண்டாகும்படியாய் தேவனுடைய சுவாசம் தேவனுடைய ஆவியானவர் ஊதப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு சுவாமி யோவானில் இருந்த நற்செய்தி நூல் 20:22 இவ்விதமாக ஊதினார் என்று பார்க்கிறோம். நம் ஆண்டவருடைய இந்த செயல் தேவ சுவாசம் தேவ ஆவியானவருக்கு சமம் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஊதும்பொழுது பரிசுத்தாவி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று அடையாளமாக அவர் குறிப்பிட்டார். பரிசுத்தாவி அந்த சமயத்தில் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை, பெந்தேகோஸ்து நாளென்றுதான் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய செய்கை ஒரு முன் அடையாளமாக இருந்தது. மனித படத்திலே பரிசுத்தாவியானவர் இவ்விதமாய் மனிதனுக்கு உயிர் கொடுத்தார், ஜீவன் கொடுத்தார் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அவர் ஜீவனை கொடுப்பவர் என்பது திருமறையின் போதனை ஆகும். சங்கீதம் 104 இதை பார்க்கிறோம். 104 சங்கீதம் 30 எடுத்து பாருங்கள். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று இங்கு எழுதியிருக்கிறது. தம்முடைய ஆவியினாலே தேவன் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவைகள் என்று கூறப்படுபவை இங்கே சிருஷ்டிகளை பிராணிகளை குறிப்பிடுகிறது. ஆகினாலே தேவ ஆவியானவராலே இந்த பூமியில் உண்டான ஜீவன்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, இந்த பூமியை அவ்வப்போது புதிதாக்குகிறவரும் புதுப்பிக்கிறவரும் பரிசுத்தாவியானவர் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. எங்கெல்லாம் புதுப்பித்தல் நடைபெறுகிறதோ அங்கு பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறார் என்று இதிலிருந்து நாம் கண்டுகொள்ளலாம். அருமையானவர்களே, இப்படி ஜீவன் கொடுக்கும் ஆவியானவர், உயிர் கொடுக்கும் ஆவியானவர், உருவாக்கும் ஆவியானவர், புதுப்பிக்கும் ஆவியானவர் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தாவியானவர் புது வாழ்வு கொடுக்கிறவர், புது சிருஷ்டியை உருவாக்குறவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகினாலே இந்த உலகத்தை உருவாக்கினதிலே அவருக்கு பங்கு இருந்தது. இந்த பூமியை புதுப்பிக்கும் பணியை அவர் நடத்தித்து வருகிறார். அதே ஆவியானவர் இன்றைக்கு புது வாழ்வை தருகிறார், திருச்சபையை புதுப்பித்து வருகிறார். இந்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக தேவை. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உயிர் கொடுக்கிறவர் என்று பார்க்கிறோம். அவர் மூலமாக எங்களுக்கு ஆவிக்குரிய உயிர் கிடைக்க கிருபை செய்யும். அவருக்கு எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுத்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்திருக்கிற நாங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் உம்மோடு உறவு கொண்டு வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே.
கர்த்தாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும், பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.